Hello friends, welcome back to Civil Tamil. BIM la last video BIM dimensions பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல BIM process பத்தி பார்க்கலாம். ஓகேவா? BIM process ல பார்த்தோம் அப்படினா 3 process இருக்கு. Design, build, operate. ஓகேவா? Design, build, operate இது மூணுமே பாத்தீங்கன்னா BIM dimensions பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது 2D to 8D வரைக்கும் லாஸ்ட் வீடியோல பார்த்தலையா அத பேஸ் பண்ணி தான் இந்த 3 process இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா design. ஜென்ரலாக சிவிலில் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் எலமெண்ட்ஸ் தனியாக இருக்குது, ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் தனியாக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபூட்டிங், காலம், பீம், ஸ்லாப் இதெல்லாம். டிசைன் எலமெண்ட்ஸ்னால் வால், டோர், விண்டோ, ஃப்ளோர், ரூஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? டிசைனில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸு. அது என்னென்ன இருக்குது, அதில் எத்தனை இப்போ ரூம்னு எடுத்தோம்னா எத்தனை காலம் வரப்போகுது, அதுக்கு உடான சைஸ் என்ன, பீம் எவ்வளோ திக்னஸில் போட போகிறோம், ஸ்லாப் எவ்வளோ திக்னஸில் போட போகிறோம், இது எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம எத்தனை காலம் வரப்போகுது, ஸ்லாபோட திக்னஸ், சைஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அடுத்து அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஆர்கிடெக்சரல் ஒர்க்கு பண்ணுவோம். ஆர்கிடெக்சரல் ஒர்க் அப்படின்னா இன்டீரியர் டிசைன் அண்ட் தென் எக்ஸ்டீரியர் டிசைன். ஓகேவா? அதாவது டிசைன் எலமெண்ட்ஸ், வால், டோர், விண்டோ இதெல்லாம் சொன்னீங்களே அது எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச் ஒர்க். ஹச் ஒர்க் எதில் பண்ணுவோம்னா ரிவிட் எம்இபியில் பண்ணுவோம். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் பண்ணுவாங்க. ஹச் ஒர்க் அப்படின்னா ஹீட்டிங், வென்டிலேட்டிங், ஏர் கண்டிஷனிங். ஓகேங்களா? இதுதான் டிசைனோட ப்ராசஸ். அதாவது ஆட்டோ கேட்ல ஸ்டார்ட் பண்ணி ரிவிட் எம்இபியில் முடிப்போம். அதாவது ஆட்டோ கேட்ல டிராஃப்டிங் பண்ணுவோம். அந்த ஆட்டோ கேட் பிளானை ரிவிட் ஸ்ட்ரக்சரில் இம்போர்ட் பண்ணி அதில் அனாலிசிஸ் பண்ணுவோம். ரிவிட் ஸ்ட்ரக்சரில் அனாலிசிஸ் பண்ணக்கப்புறம் ரிவிட் ஆர்கிடெக்சரில் போட்டு அதனுடைய டிசைன் எலமெண்ட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுவோம். அப்புறம் ரிவிட் எம்இபியில் ஹச் ஒர்க் பண்ணுவோம். இதுதான் ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பில்டு. பில்டு அப்படின்னா 4D அண்ட் 5D. 4D 5D ரெண்டுமே லிங்கில் தான் இருக்கும். அதாவது 4D அப்படின்னா ஷெட்யூல், 5D அப்படின்னா காஸ்ட். இது ரெண்டும் மோரால் சேம் தான் இல்லையா? ஸோ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னா ப்ரைமவரா, எம்எஸ்பி இதெல்லாம் இருக்குது. முக்கியமானது பார்த்தீங்கன்னா நேவிஸ் ஒர்க். ஓகேங்களா? இதில் எக்ஸாக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? இதில் ட்ராக் பட்ஜெட் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான பட்ஜெட் எவ்வளோ, அதாவது மேன் ரிசோர்ஸஸ், மெட்டீரியல் ரிசோர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் என்ன ஷெட்யூல் பண்ண போகிறோம், அதாவது இன்னைக்கு ஒர்க் என்ன, நாளைக்கு என்ன ஒர்க்கு, அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணுறது. ஓகேவா? இது பில்டு. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 7D. ஓகேவா? 7D அப்படின்னா டைரக்ட் அசட் மேனேஜ்மெண்ட், ஒர்க் ஆர்டர்ஸ், மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். நான் லாஸ்ட் டீல் சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 7D ஆப்ரேட் பண்ணுறது மேனேஜர்ஸ் தான். ஓகேங்களா? இதில் ஒர்க்கு கரெக்டாக போயிட்டுருக்கா, இன்னைத்த ஒர்க்கு என்ன, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதில் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வராமல் இருக்கா, இல்லை மெட்டீரியல்ஸ் ஏதாவது கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது தான் ஆப்ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஓகேங்களா? இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? கன்செப்சுவல் டிசைன் அப்படின்னா ஹேண்ட் ட்ராயிங். ஓகேங்களா? அதாவது நம்ம எப்போவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை எதுனாலும் ஜஸ்ட்டு டேரக்ட் டு டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சும்மா ஒரு அசம்ஷனுக்காக ஒரு ஹேண்ட் ட்ராயிங் போடுவோம் இல்லையா, அதுதான் கன்செப்சுவல் டிசைன். ஓகேவா? அடுத்து டீட்டெயில்டு டிசைன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ். ஓகேவா? அந்த டிசைன் பண்ணுவோம். அனாலிசிஸ் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்க்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன், செக்ஷன் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே கொடுத்துட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா நம்ம வெல்டு, அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, போல்டெட் கனெக்ஷன், ரிவெட்டட் கனெக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஃபேப்ரிகேட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் 4D அண்ட் 5D. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 4D அப்படின்னா ஷெட்யூல் பண்ணுறது, 5D அப்படின்னா காஸ்ட். ஓகேங்களா? அது ஷெட்யூல் பண்ணிவிட்டு காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா? அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ். அடுத்து டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் அப்படின்னா ஃபுல்லாக ஷெட்யூல் பண்ணக்கப்புறம் நம்ம ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெனோவேஷன் அப்படின்னா வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்டிங் டு ஃபைனல் டு உண்டான பிம்மோட டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டிசைனும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.